الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவன் அல்லாஹுவை போற்றி வணங்கி துதித்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களே, மார்க்க அறிஞர்களே, அல்ஹுதாவுடைய ஜம்யத் அஹ்லு குர்ஆன் ஹதீஸுடைய நிர்வாகிகளே, சகோதரர்களே, சகோதரிகளே, நேற்று காலை 10 மணி முதல் இன்று இரவு 7 மணியை தாண்டி இந்த நிகழ்ச்சி சென்று கொண்டிருக்கின்றது. பொறுமையோடு அமர்ந்து இந்த நிகழ்வில் நீங்கள் எல்லாம் கலந்து கொண்டிருக்கின்றீர்கள். கலைந்த தலையும் கலங்கிய கண்களும் கசங்கிய ஆடையும் ஓய்வெடுக்க தூண்டக்கூடிய ஒரு உடலோடும் உங்களுக்கு முன்னால் நான் நின்று கொண்டிருக்கின்றேன். ஒரு சில நாட்கள் இந்த நிகழ்விற்காக ஓடி உழைத்ததனுடைய விளைவு இது என்றால், 25 ஆண்டுகள் இந்த நிறுவனத்தை கட்டமைப்பதற்காக, இந்த நிறுவனத்தை இது போன்ற ஒரு நிலையில் கொண்டு வருவதற்காக, மாற்றங்களை ஏற்படுத்துவதற்காக, ஏழைகள், ஆதரவற்றவர்கள், அநாதைகளுடைய காரியத்தில் மாற்றங்களை ஏற்படுத்துவதற்காக அல்ஹுதாவுடைய நிர்வாகிகள் செய்த பணி என்பது எவ்வளவு மகத்தான பணி என்பதை இந்த நேரத்திலே நான் எண்ணி பார்க்கின்றேன். அவர்களுக்குரிய நற்கூலிகள் நம்முடைய வார்த்தைகளினால் கொடுக்கப்படக்கூடிய ஒன்று அல்ல. இதுபோன்ற மேடைகளில் கிடைக்கக்கூடிய வாழ்த்துக்களினாலும் கிடைக்கக்கூடிய ஒன்று அல்ல. அந்த நற்கூலி வானிலே இருக்கக்கூடிய, அர்ஷிலே அமைந்திருக்கக்கூடிய நம்முடைய இறைவன் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மறுமை நாளில் முழுமையாக குறைவேதும் இல்லாமல் கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தவனாக எனது உரைக்குள்ளாக நுழைகின்றேன். என்னுடைய தலைப்பு மிக முக்கியமானது ஒரு தலைப்பு. முஸ்லிம்கள் நாம் சந்திக்கக்கூடிய சவால்களும் தீர்வும் என்கின்ற அடிப்படையில் என்கின்ற தலைப்பில் ஒரு சில நிமிட நேரங்கள் அதிகமாக பேசப்பட வேண்டிய, விளக்கமாக உரையாற்றப்பட வேண்டிய, ஆதாரங்களோடு ஆய்வுகளோடு பேசப்பட வேண்டிய ஒரு தலைப்பாக இருந்தாலும், எனக்கு முன்னால் அமர்ந்திருக்கக்கூடிய மாணவ மடிகளை நான் பார்க்கின்றேன். அவர்களுக்குரிய நேரத்தை கடனெடுத்து நான் இங்கே உங்களுக்கு முன்னால் உரையாற்றிக் கொண்டிருக்கின்றேன் என்கின்ற குறுகுறுத்த நெஞ்சோடு உங்களுக்கு முன்னால் நின்று கொண்டிருக்கின்றேன். நாம் வாழுகின்ற மண்ணில் உலக அடிப்படையில் முஸ்லிம்கள் இன்றைக்கு பல்வேறு சவால்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு சில உதாரணங்களை உங்களுடைய கண்களுக்கு முன்னால் கொண்டு வர விரும்புகின்றேன். கிறிஸ்தவ கன்னியாஸ்திரியுடைய ஆடையை நாம் பார்த்திருக்கின்றோம். கண்ணியத்துடைய அந்த ஆடையை கண்ணியத்துடைய மேலாடையாக பார்க்கக்கூடிய சமூகம் அதை ஒத்த என்னுடைய சகோதரிகளுடைய ஹிஜாபை ஆணாதிக்கத்துடைய அலங்காரமாக பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆட்சியாளர்களிடமும், அறிவியல் நிபுணர்களிடமும், கவிஞர்களிடமும் இருக்கக்கூடிய தாடி அவர்களுடைய அறிவு ஞானத்துடைய அடிப்படையாக பார்க்கக்கூடிய நேரத்தில், ஒரு அறிவு ஞானத்துடைய அடையாளமாக பார்க்கப்படக்கூடிய நேரத்தில், இதோ என்னிடமும் உங்களிடமும் இருக்கக்கூடிய தாடி பயங்கரவாதத்துடைய அடையாளமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். முஸ்லிம் சமுதாயம் இன்றைக்கு பல்வேறு விமர்சனங்களை எதிர்கொண்டு கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். இந்த விமர்சனங்களை பட்டியலிடுவது என்று சொன்னால் ஒரு நாள் ஆகும். ஒரு சில செய்திகளை மட்டும் உங்களுக்கு முன்னால் கொண்டு வர விரும்புகின்றேன். இன்றைக்கு
பத்திரிகைகளை வாசிப்பவர்கள், பாராளுமன்ற நிகழ்வுகளை உன்னிப்பாக கவனிக்கக்கூடியவர்கள், ஊடகத்துடைய விவாதங்களை பார்க்கக்கூடியவர்களுக்கு தெரியும், முஸ்லிம்கள் வதவதவென்று பிள்ளைகளை விட்டு தள்ளுகின்றார்கள். இதன் காரணமாக இந்த நாட்டுடைய பெரும்பான்மை சமூகத்தை இவர்கள் மிகைத்து விடுவார்கள் என்கிற கருத்து ஊடகங்களின் வாயிலாக, பாராளுமன்றத்தின் வாயிலாக, பல்வேறு உயர் பதவிகளில் இருக்கக்கூடியவர்களின் வாயிலாக தொடர்ந்து எடுத்து வைக்கப்படக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், மக்கள் தொகையை கட்டுப்படுத்தப்படக்கூடிய சட்டங்கள் இந்த நாட்டிலே இயற்றப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு, மத்திய மந்திரிகள் பேசக்கூடிய அளவிற்கு ஒரு முக்கிய பிரச்சனையாக முன்வைக்கப்படக்கூடியதை பார்க்கின்றோம். முஸ்லிம் பெண்கள், முஸ்லிம் ஆண்கள் ஒரு கூட்டு, ஒரு பன்முக சமுதாயத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பல மதங்களை சார்ந்தவர்கள் ஒன்றாக சகோதரர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பாரதி பாடியதை போன்று, 30 கோடி முகமுடையாள் உயிர் மொய்புற ஒன்றுடையாள் இவள் செப்பு மொழி பதி நட்டுடையாள் எனில் சிந்தனை ஒன்றுடையாள் என்று பாரதி பாடிய பன்முக சமுதாயத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்திலே வாழக்கூடிய நேரத்தில் ஒரு சில நேரங்களில் சில முஸ்லிம் இளைஞர்கள் மாற்று மதத்தை சார்ந்த பெண்களை திருமணம் செய்கின்றார்கள் என்று சொன்னால் ஒரு சாதாரண நிகழ்வாக பார்க்க வேண்டியதற்கு புறமே அது இன்றைக்கு லவ் ஜிஹாத் என்கின்ற பெயரிலே பார்க்கப்படக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சுப்ரீம் கோர்ட்டிலே வழக்கு, ஹாதியா என்கின்ற வீரமங்கையுடைய வழக்கு தோற்று கொடுக்கவில்லை அந்த பெண், பல பெண்களும் தோற்று கொடுத்தார்கள். இல்லை லவ் ஜிஹாத் என்று நிரூபித்து வீரமங்கையாக அந்த பெண்மணி வெளியே வந்தாள். அது மட்டுமா, நேற்றைய உரையில் கூட பல நேரங்களில் நீங்கள் கேட்டிருப்பீர்கள், இஸ்லாம் இங்கிலாந்தை 2050 ஆளப்போகின்றது, இஸ்லாம் அமெரிக்காவை 2050 ஆளப்போகின்றது என்கின்ற கருத்துக்கள் தொடராக ஊடகங்களிலே வெளிவரக்கூடிய செய்தியை நாம் பார்க்கின்றோம். இதை இஸ்லாமிய சமுதாயம் ஒரு பாசிட்டிவான ஒரு கருத்தாக பார்க்கின்றது. அல்லாஹு நாடினால் 2050 நமக்கு தேவையில்லை என்பது வேறு விஷயம். ஆனால் இதனுடைய பின்னணியை நீங்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில் முஸ்லிம்கள் அபாரமாக வளர்ச்சியை பெற்று வருகின்றார்கள். முஸ்லிம்களுடைய வளர்ச்சிக்கு தடையிடவில்லை என்று சொன்னால் இவர்களுக்கு கீழாக இவர்களுடைய இவர்கள் ஆட்சி புரியக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் என்று மாற்று மதத்தவர்களை முஸ்லிம்களுக்கு எதிராக திரட்டக்கூடிய ஒரு பணியாக இஸ்லாமோபோபியாவுடைய ஒரு பரப்புரையாக இந்த செய்தி இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்க வேண்டும். உண்மை நிலை என்ன? நான் எடுத்து வைத்த 1-2 விமர்சனங்களுடைய உண்மை நிலை என்ன? உலக அடிப்படையிலாக இருக்கட்டும், இந்தியாவுடைய அடிப்படையை எடுத்து பாருங்கள். குழந்தை பேருடைய அடிப்படையில் நாம் பார்க்கின்றோம் என்று சொன்னால் நமக்கும் மாற்று மத சகோதர சகோதரிகளுக்கும் இடையில் எல்லாம் அந்த அளவுக்கு சொல்லிக் கொள்ளும்படியான பெரிய அளவிலான வேற்றுமைகள் இல்லை என்று நான் சொல்லவில்லை. நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே NFHS என்கின்ற அந்த சர்வே கூறுவதை நாம் பார்க்கின்றோம். There is no hope for such fear mongering என்று பத்திரிகைகள், நடுநிலையோடு இருக்கக்கூடிய பத்திரிகைகள் சொல்லுவதை பார்க்கின்றோம். 2015-16 நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வேயுடைய அடிப்படையில் நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன். நியூசிலாந்துடைய பள்ளிவாசலில் நடைபெற்ற தாக்குதலை நாம் எல்லாம் அறிவோம். அந்த தாக்குதலை நடத்தியவன் ஒரு 74 பக்கத்துடைய ஒரு மேனிஃபெஸ்டோவை வெளியிட்டிருந்தான். அந்த மேனிஃபெஸ்டோவிலும் இந்த தகவல் சொல்லப்பட்டிருந்தது, முஸ்லிம்கள் அதிகமான குழந்தைகளை பெறுகின்றார்கள் என்கிற தகவல். இஸ்லாம் ஊக்குவிக்கக்கூடிய ஒரு செய்திதான், அதற்கு மறுபேதம் சொல்லக்கூடிய விஷயம் அல்ல. இஸ்லாம் அதிகமாக குழந்தைகளை பெறக்கூடிய பெண்களை ஊக்குவிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. ஆனால் நடைமுறை, தற்போது இருக்கக்கூடிய புள்ளி விவரங்கள் அதற்கு மாற்றமான ஒரு கருத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்றது. எப்படி முஸ்லிம் பெண்களை, முஸ்லிம் ஆண்கள் மாற்று மத பெண்களை திருமணம் செய்து கொள்கின்றார்களோ அதை போன்று முஸ்லிம் பெண்களையும் மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் திருமணம் செய்வது சகஜமாக இந்த நாட்டிலே நடந்து கொண்டிருக்கின்றது.
அவற்றிற்கு எந்த லௌஜிகாதுடைய பெயரும் சொல்லப்படவில்லை என்கின்ற போது இஸ்லாமிய மார்க்கத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள் செய்யக்கூடிய அந்த காரியம் மட்டும் லௌஜிகாதாக எடுத்து வைக்கப்படக்கூடிய ஒரு நிலைமையை நாம் பார்க்கின்றோம். 2050 முஸ்லிம்களுடைய பாப்புலேஷனுடைய அடிப்படையில், முஸ்லிம்களுடைய விகிதாச்சாரத்துடைய அடிப்படையில் இன்னும் 30 ஆண்டுகளில் ஐரோப்பாவை அமெரிக்காவை இஸ்லாமிய மார்க்கம் ஆட்சி செய்யுமா என்று பார்த்தால் அல்லாஹு நாடினால் நிச்சயமாக ஆட்சி செய்யும். இங்கிலாந்துடைய முஸ்லிம்களுடைய சதவீதம் என தெரியுமா? 4.4% மட்டும்தான். அமெரிக்காவை எடுக்கக்கூடிய நேரத்தில் 1% முஸ்லிம்கள் மட்டும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி என்றால் ஏன் இந்த பரப்புரை செய்யப்படுகின்றது? எதற்காக இந்த குற்றச்சாட்டுகள் முஸ்லிம் சமுதாயத்தின் மீது வைக்கப்படுகின்றது? ஏன் இந்த விமர்சனங்கள் இஸ்லாமியர்களை நோக்கி தொடுத்து விடப்படுகின்றது என்பதை நாம் பார்க்க வேண்டும். பெரும்பான்மை சமூகத்தவர்களை இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக ஒன்று திரட்டி இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக அவர்களை ஒன்று திரட்டுவதனுடைய அடிப்படை தான் இது. மற்ற மக்களுக்கு மத்தியில் ஒரு விதமான அச்ச உணர்வை ஏற்படுத்துவதன் காரணமாக முஸ்லிம்களுக்கு எதிராக பின்னப்படக்கூடிய சதிவேலை என்பதை தெளிவாக நாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த குற்றச்சாட்டுகளுடைய அடிப்படை என்னவென்று நாம் பார்த்தால் இதுதான் இஸ்லாமோபோபியா என்கின்ற அந்த அடிப்படையை நம்மால் பார்க்க முடியும். என்ன இஸ்லாமோபோபியா? அதன் காரணமாக என்ன நேர்ந்து விட்டது? இது போன்ற ஒரு மாநாட்டில் இஸ்லாமோபோபியாவை பற்றி பேச வேண்டிய தேவை என்ன இருக்கின்றது? டெல்லியை சார்ந்த சிறுவன் ஜுனைத், குரானை மனனம் செய்த சிறுவன், புகைவண்டியிலே பயணம் செய்யக்கூடிய நேரத்தில் முஸ்லிம் என்கின்ற ஒரே காரணத்திற்காக அடித்துக் கொள்ளப்படுகின்றான். பெருநாளிற்காக ஆடை வாங்க சென்ற சிறுவனுடைய கஃன் ஆடை வாங்கக்கூடிய ஒரு நிலை அந்த குடும்பத்தார்களுக்கு ஏற்பட்டது. ஐடியிலே பணிபுரியக்கூடிய மொஹ்சின் ஷேக், புனேயை சார்ந்த மாணவன், ஐடி துறையில் பணிபுரியக்கூடிய அந்த இளைஞன் தலையில் தொப்பியை வைத்துவிட்டு பள்ளிவாசலுக்கு செல்லக்கூடிய நேரத்தில் ஒரு சிறு பிரச்சனையிலே நடந்து கொண்டிருந்த பிரச்சனைக்கு நடுவே மாட்டிக்கொள்ளுகின்றான், அடித்தே கொல்லப்படுகின்றான். 22 ஜூலை 2011 நார்வேயில் ஆண்டர்ஸ் பெஹரிங் பிரீவுக்கு என்று அழைக்கப்படக்கூடிய ஒருவன் செய்த தாக்குதல், கார் பாம்பு தாக்குதல் மற்றும் துப்பாக்கிச் சூட்டிலே இறந்தவர்களுடைய எண்ணிக்கை 77. 15 மார்ச் 2019 நியூசிலாந்து பள்ளிவாசலில் நடைபெற்ற மரணத்துடைய எண்ணிக்கை 51. இவை அனைத்தும் சுட்டிக்காட்டுவது, இவை அனைத்துடையவும் அடிப்படையாக இருப்பது நான் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமோபோபியா என்பதை நாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். போபியா என்று சொன்னோம் என்று சொன்னால் ஒருவித அச்ச உணர்வை ஏற்படுத்துவது என்று சொல்லலாம். இஸ்லாமோபோபியா என்று சொன்னால், இஸ்லாம் என்று சொன்னாலே மக்களுக்கு மத்தியில் ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்துவது. ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரியில் அதனுடைய விளக்கத்தை நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் இன்டென்ஸ் டிஸ்லைக் ஆர் ஃபியர் ஆஃப் இஸ்லாம் எஸ்பெஷலி ஆஸ் எ பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ் ஹாஸ்டிலிட்டி ஆர் ப்ரிஜுடிஸ் டுவேர்ட்ஸ் முஸ்லிம். இஸ்லாத்தை குறித்த தீவிர வெறுப்பு அல்லது அச்சம் காரணமாக முஸ்லிம்களின் மீது ஏற்படக்கூடிய விரோதம் அல்லது பாரபட்சம் என்கின்ற பொருள் கொள்ளலாம். இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றிய அச்சங்களை, முஸ்லிம்களை பற்றிய ஒரு விதமான அச்சப்பாட்டை ஏற்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம். கடந்த தேர்தலில் கூட நாம் பார்த்தோம், வெறும் 14.5% இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை 80%-70%க்கும் மேல் இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தோடு மோதவிட்டு அரசியல்வாதிகள் வாக்குகளை சேகரித்ததை நாம் பார்த்தோம். இது எதனால் ஏற்படுகின்றது என்பதை பார்க்கக்கூடிய நேரத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தை குறித்தும் முஸ்லிம்களை குறித்தும் போதிய அறிவில்லாமையுடைய காரணமாக இது ஏற்படுகின்றது. இஸ்லாமோபோபியா அதிகமாக இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய ஒரு செய்தியை நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் வசிக்கக்கூடிய மக்களில் 57% பேருக்கு இஸ்லாம் என்றாலே என்னவென்று தெரியாதாம். இஸ்லாத்தை பற்றிய சொற்ப அறிவு இருக்கக்கூடியவர்கள் 27% மட்டும்தானாம். இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றிய போதிய அறிவில்லாத நிலையின் காரணமாக இஸ்லாமோபோபியா ஏற்படுகின்றது என்பதை நாம் பார்க்கின்றோம்.
ஆங்காங்கே நடைபெறக்கூடிய இஸ்லாமிய பெயர் தாங்கிகளால் நடைபெறக்கூடிய முறையான மார்க்க கல்வியும் இஸ்லாமிய ஞானமும் இல்லாத அடிமுட்டாள்களால் நடைபெறக்கூடிய தீவிரவாத தாக்குதல்கள் இஸ்லாமோபோபியாவை வளர்த்துவதில், இந்த நிலைக்கு கொண்டு வருவதில் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது என்று சொன்னால் அது மிகையான ஒரு கருத்து அல்ல. இஸ்லாமோபோபியாவுடைய வளர்ச்சியில் 9/11 என்று அழைக்கப்படக்கூடிய அமெரிக்காவுடைய இரட்டை கோபுரங்களுடைய தாக்குதலுக்கு மிகப்பெரியதொரு பங்களிப்பு உண்டு. நியூசிலாண்டிலே தாக்குதலில் ஈடுபட்ட அந்த தீவிரவாதி ஒயிட் சுப்ரமிசிஸ்ட் என்ன சொன்னான் தெரியுமா? இந்த தாக்குதலை தான் எதற்காக செய்தான் என்று சொன்னான் தெரியுமா? 11 வயது எப்பாவிற்காக நான் இந்த தாக்குதலை செய்தேன் என்று சொன்னான். 11 வயது பெண் குழந்தை எப்பா, அவளுக்காக இந்த தாக்குதலை செய்தேன். என்ன கதை தெரியுமா உங்களுக்கு? 2017 ஏப்ரல் 7 ஸ்டாக்ஹோம் ஸ்வீடன் நகரில் ரஹ்மத் அகிலோவ் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு பைத்தியக்காரன் ஒரு ட்ரக் வண்டியை எடுத்துக்கொண்டு மக்கள் அதிகமாக செல்லக்கூடிய பகுதிக்கு சென்று 5 பேரை நசுக்கிக் கொள்கின்றான். அதில் நசுங்கி இறந்த குழந்தைதான் இந்த எப்பா. மக்கள் எல்லாம் சிதறி ஓடக்கூடிய நேரத்தில், தங்களுடைய உயிர்களை பாதுகாக்க ஓடக்கூடிய நேரத்தில் அந்த சிறுமியை நோக்கி அழைக்கின்றார்கள். சிறுமியை ஓடி ஒளிந்து கொள்ள சொல்லுகின்றார்கள். அந்த சிறுமிக்கு காது கேட்காது. காது கேட்காத சிறுமி இந்த கயவனுடைய வாகனத்திலே நசுங்கி செத்து போனால், எப்பாவிற்காக நான் இந்த தாக்குதலை செய்கின்றேன் என்று அந்த தீவிரவாதி சொல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது. இப்படி பல்வேறு காரணங்களை நாம் அடுக்கிக் கொண்டே செல்லலாம். நேரமின்மையின் காரணமாக என்னுடைய உரையை சுருக்குகின்றேன். இஸ்லாமோபோபியாவை பரப்புவதில் மிகப்பெரிய பங்கு வகிப்பது உங்களுடைய கரங்களிலே இருக்கக்கூடிய மொபைல் போன் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். சமூக வலைதளங்களில் இருக்க பகிரப்படக்கூடிய செய்தியின் காரணமாகத்தான் இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயத்துடைய மிகப்பெரும் ஆபத்தாக மாறி இருக்கக்கூடிய இஸ்லாமோபோபியா வளர்கின்றது. ஒரு சின்ன உதாரணம், நியூசிலாந்து தாக்குதலில் ஈடுபட்டவன் அந்த தீவிரவாதி அந்த தாக்குதலை நடத்தக்கூடிய நேரத்தில் லைவ் டெலிகாஸ்ட் செய்கின்றான். லைவாக அந்த தாக்குதலை நடத்துகின்றான். அதிகமான மக்களுக்கு இது சென்றடைய வேண்டும். அதிகமான மக்களை இந்த செய்தி சென்றடைய வேண்டும் என்று காரணமாக அவன் இதை செய்யக்கூடிய நேரத்தில் அந்த செய்தியை பகிர்ந்தவர்கள் முஸ்லிம்கள் அதிகமானவர்கள் அதை பகிர்ந்தார்கள் என்பதை நாம் நினைவுக்கு கொண்டு வர விரும்புகின்றோம். இந்த சமூக வலைதளங்களில் நாம் செய்யக்கூடிய இந்த காரியங்கள் நமக்கு மிகப்பெரிய கேடாக இருக்கின்றது என்பதை நாம் ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். இஸ்லாமோபோபியா மிகப்பெரியதொரு அச்சுறுத்தலாக இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கின்றது. நாம் என்ன செய்வது? இதற்கு தீர்வு என்ன? சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். முஸ்லிம்கள் இன்றைக்கு கல்வியிலே பிற்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். முஸ்லிம்கள் இன்றைக்கு அரசு வேலை வாய்ப்புகளில் பிற்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். முஸ்லிம்கள் இன்றைக்கு அரசியலிலே பிற்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். முஸ்லிம்கள் என்கிற பெயரினால் தெருவீதிகளிலே அடித்துக் கொல்லப்படுகின்றார்கள். முஸ்லிம் சமுதாயம் இனப்படுகொலையின் வாசலிலே நின்று கொண்டிருக்கின்றது. எங்கு நோக்கினா என்று எங்கு பார்த்தாலும் மனம் தளர வைக்கக்கூடிய வார்த்தைகளை திரும்ப திரும்ப நாம் கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். நம்முடைய மனங்களை தளர வைக்கக்கூடிய, நம்முடைய தோள்களை தளர வைக்கக்கூடிய வாசகங்களை திரும்ப திரும்ப நாம் கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். ஒரு காலகட்டம் இருந்தது, பாரசீக மன்னர்களுடைய ரோமாபுரியுடைய அரசர்களுடைய அவையில் கசங்கிய ஆடைகளோடு, புழுதி படிந்த ஆடைகளோடு, பொத்தலான ஆடைகளோடு அந்த அரசவைகளுக்குள் நுழையக்கூடிய முஸ்லிம்கள் உறுதியான தோளோடு, நிமிர்ந்த நெஞ்சோடு தங்களுடைய வாகனத்தை ஓட்டக்கூடிய சாட்டைகளை வீசியவர்களாக நுழைந்தார்கள் என்கின்ற வரலாறுகளை நாம் பார்க்கின்றோம். இஸ்லாமிய சமுதாயத்துடைய செல்ஃப் கான்பிடன்ஸை, பாசிட்டிவ் ஆட்டிடியூடை பற்றி நாம் படித்திருக்கின்றோம். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய செய்திகள், நமக்கு பயிற்றுவிக்கப்படக்கூடிய செய்திகள், நம்முடைய காதுகளிலே கொண்டு வரப்படக்கூடிய செய்திகள் எல்லாம்
மனம் தளர வைக்கக்கூடிய, நம்முடைய நம்பிக்கையை தளர வைக்கக்கூடிய, நம்முடைய தோள்களை தளர்ந்து போக செய்யக்கூடிய செய்தியாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் அந்த அடிப்படையில் ஆகலாமா? எதிர்காலத்தை பற்றிய கேள்விக்குறி எழுப்பக்கூடியவனாக, நம்பிக்கை இல்லாதவனாக, நெகட்டிவ் ஆட்டிடியூடை கொண்டவனாக ஒரு முஸ்லிம் ஆகலாமா என்று கேட்டார். நிச்சயமாக இல்லை. இஸ்லாம் சொல்லுகின்றது இதற்குரிய மார்க்கத்தை, வழியை, தீர்வை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகின்றது. மூன்றாவது அத்தியாயத்துடைய 139வது வசனம் நமக்கு தெளிவாக சொல்லித் தருகின்றது. வலா தஹினு வலா தஹ்சனு வஅன்தும்ல் அலௌன இன் குன்தும் முஃமினூன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லித் தருகின்றான், தைரியத்தை நீங்கள் இழந்து விடாதீர்கள். என்ன நேர்ந்தாலும் தைரியத்தை நீங்கள் இழந்து விடாதீர்கள், கவலை நீங்கள் கொள்ளாதீர்கள். நீங்கள் மாமின்களாக இருந்தால், நீங்கள் ஈமான் கொண்டவர்களாக இருந்தால், நீங்கள் தான் உன்னதமானவர்கள் என்று சான்று பகிரக்கூடியவன், நமக்கு தைரியம் ஊட்டக்கூடியவர்கள். இது போன்ற காலகட்டங்களில் எப்படி நாம் நடைமுறை நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி நமக்கு சொல்லக்கூடியவன் நம்முடைய இறைவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். தீர்வை எதிர்பார்க்கின்றீர்களா? வெற்றியை எதிர்பார்க்கின்றீர்களா? தெளிவான முன்னுதாரணம் நமக்கு இருக்கின்றது. தெளிவான முன்னுதாரணம் நமக்கு இருக்கின்றது. திரும்பக்கூடிய இடமெல்லாம் அச்சுறுத்தல்களை சந்தித்த சஹாபாக்களுடைய வாழ்க்கையில், கொலைக்குள்ளாக்கப்பட்ட சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் நமக்கு முன்னுதாரணம், நல்ல ஒரு முன்னுதாரணம் அவருடைய வாழ்க்கையில் நமக்கு இருக்கின்றது. திரும்பும் திசையில் எல்லாம் அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். அவர்கள் நிச்சயமாக சோர்வடைந்து போய்விடவில்லை, சோதனைகளை கண்டு சோர்வடைந்து போய்விடவில்லை, தைரியமாக அவர்கள் எதிர்கொண்டார்கள் என்பதை பார்க்கின்றோம். இன்னொரு வசனத்தை நீங்கள் பாருங்கள், அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியை பாருங்கள். அம் ஹஸ்புத்தும் அன் தத்ஹுலுல் ஜன்னத வலம்மா யாத்திக்கும் மஸலுல் லதீன கலவு மின் கபலிக்கும் மஸ்ஸத்ஹுமுல் பஸா வல்லாஹு வஸுல்ஸிலு ஹத்தா யகூலுர் சொல்லுகின்றான், உங்களுக்கு முன்னால் சென்ற சமுதாயத்தவர்களுக்கு ஏற்பட்ட சோதனைகளை நீங்கள் சந்திக்காமலேயே சுவனத்தை அடைந்து விடலாம் என்று எண்ணுகின்றீர்களா என்று சோதனைகளை சந்தித்துக் கொண்டிருந்த, திரும்பக்கூடிய திசையில் எல்லாம் அச்சுறுத்தலை சந்தித்துக் கொண்டிருந்த சமுதாயத்தை பார்த்து அல்லாஹு ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு ஆசுவாசமாக இன்னும் பெரும் சோதனைகளை வாக்களித்தான். முன் சென்ற சமுதாயத்தவர்கள் சந்தித்த சோதனைகளை சந்தித்தால் தான் நீங்கள் சுவனத்தை அடைய முடியும் என்று அல்லாஹ் அந்த சமுதாயத்தை தயார் செய்தான் என்கின்ற வசனத்தை நாம் பார்க்கின்றோம். அந்த வசனத்துடைய இறுதியில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான், அல்லாஹுடைய உதவி சமீபத்திலேயே இருக்கின்றது என்கின்ற பாசிட்டிவான செய்தியை துவண்டு போய்விடாதீர்கள், தைரியத்தை இழந்து விடாதீர்கள். முஸ்லிம்களே, அல்லாஹுடைய உதவி உங்களுக்கு நெருக்கமாக, மிக நெருக்கமாக இருக்கின்ற ஆசுவாசத்தை, இந்த சமுதாயம் துவண்டு போய்விடக் கூடாது என்கின்ற ஆசுவாசத்தை வழங்கக்கூடிய வசனத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவதை பார்க்கின்றோம். ரோமாபுரிக்கும் பாரசீகத்துக்கும் நடந்த போரில் ரோமாபுரி தோல்வி அடைந்த போது, கிறிஸ்தவர்கள் தோல்வி அடைந்த போது முஸ்லிம்கள் கொஞ்சம் துவண்டு போனார்கள். அல்லாஹ் வசனத்தை இறக்கி ஆறுதல் படுத்தினால், துவண்டு போய்விடாதீர்கள், ரோமாபுரி மீண்டும் வெற்றி பெறும் என்கின்ற நற்செய்தி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறக்கியதை பார்க்கின்றோம். முஸ்லிம் சமுதாயத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வார்த்தெடுத்ததை பார்த்தோம். நம்பிக்கையுள்ள சமுதாயமாக, ஒரு பாசிட்டிவான சமுதாயமாக, தடம் தோளுரிய சமுதாயமாக, துவண்டு போய்விடக்கூடிய ஒரு சமுதாயமாக அல்ல, ஒரு உறுதியான சமுதாயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வார்த்தெடுத்தான். அதன் காரணமாகத்தான் ஆட்கள் குறை, ஆள்பலம் குறைவாக இருந்தாலும், ஆயுதம் குறைவாக இருந்தாலும், ஆயத்தம் குறைவாக இருந்தாலும், பெரும் படைகளுக்கு முன்னால் காதிசியாவிலும் எர்முக்கிலும் பதிர் போர்க்களத்திலும் எல்லாம் இஸ்லாமிய சமுதாயம் வெற்றி வாகை சூடியது என்று சொன்னால், தங்களை தயார்படுத்திக் கொண்டார்கள், சோதனைகளை கண்டு துவண்டு போய்விடாத சமுதாயமாக முஸ்லிம்கள் இருந்தார்கள், மனம் தளராத சமுதாயமாக, கான்பிடண்டான ஒரு சமுதாயமாக முஸ்லிம்கள் இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். இஸ்லாமிய மார்க்கத்துடைய செய்தியே இதுதான். வெற்றி பெற்றால் சுவனம், சுவனத்தை நோக்கி நிற்கக்கூடிய ஒரு சமுதாயம், வீரமரணம் அடைந்தாலும் சுவனம், வெற்றி பெற்றாலும் சுவனம் என்பதுதான் ஒரு முஸ்லிமுடைய நம்பிக்கையாக இருந்து கொண்டிருக்கின்றது. இஸ்லாமிய மார்க்கம் நாம் உலகில் பார்ப்பதை போன்ற பல்வேறு கொள்கைகளை கொண்ட மார்க்கம் அல்ல.
இஸ்லாம் உலகை வெல்லக்கூடிய ஒரு மார்க்கமாக இருக்கின்றது, உண்மை மார்க்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்வின் மீது ஈமான் கொண்டவர்கள் உலகை வெல்வார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வசனமறைக்கு நமக்கு சொன்னான். அல்லாஹ்வுடைய தூதர் பாரசீகத்தையும் ரோமாபுரியையும் எல்லாம் நீங்கள் வெல்வீர்கள் என்று சொன்ன நேரத்தில் சஹாபாக்கள் ஐயம் கொள்ளவில்லை. சகோதரர்களே, இன்றைக்கு அச்சுறுத்தலுக்குள்ளாக்கப்படக்கூடிய இனப்படுகொலையை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய மியான்மருடைய முஸ்லிம் சகோதரர்களுடைய நிலையையும் அமெரிக்காவுடைய நிலைமையும் நீங்கள் எடுத்து பாருங்கள். மியான்மருடைய சகோதரர்கள் அமெரிக்காவை நீங்கள் வெல்வீர்கள் என்கின்ற நற்செய்தி அவர்களுக்கு கொடுத்தால் என்ன பதில் சொல்லுவார்கள்? அதை போன்றதொரு நிலை முஸ்லிம்களை பொறுத்தவரையில் பாரசீகமும் ரோமாபுரியும் எல்லாம் மிகப்பெரும் சக்திகளாக வல்லரசுகளாக இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் இவற்றை வெற்றி கொள்வீர்கள் என்று சொன்ன போது தோழர்கள் சஹாபாக்கள் நம்பினார்கள், நம்பிக்கை கொண்டார்கள். அதன் காரணமாகத்தான் பெரும் படைகளை தோற்கடித்து பாரசீகத்தையும் ரோமாபுரியையும் எல்லாம் வென்றார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். அல்லாஹு வாக்குறுதியை வழங்கினான், வஆதல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும் வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி லயஸ்தஹ்லிஃபன்னஹும் ஃபில் அர்தி கமஸ்தஹ்லஃபல்லதீன மின் கபிலிஹும் வலயுமக்கினன்னலஹும் தீனஹும் அல்லதீ இர்தலா லஹும் வலயுபத்தில்ன்னஹும் மின் பஅதி கௌஃபிஹும் அம்னா யஅபுதூனனீ லா யுஷ்ரிகூன பி ஷைஅ வமன் கஃபர பஅத தாலிக ஃஉலாயிக ஹுமுல் ஃபாஸிகூன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வசனம் இறக்கினான், எவர்கள் ஈமான் கொண்டு சாலிகான நல்லமல்களை புரிகின்றார்களோ அவர்களுடைய முன்னிருந்தோர்களுக்கு ஆட்சி அதிகாரங்களை வழங்கியதைப் போன்று, அவர்களை பூமிக்கு ஆட்சியாளர்களை ஆக்கியதைப் போன்று அவர்களையும் நிச்சயமாக ஆட்சியாளர்களாக ஆக்கி வைப்பதாகவும், அவர்களுக்காக பொருந்தி கொண்ட மார்க்கத்தில் அவர்களை நிலைப்படுத்துவதாகவும் அவர்களுடைய அச்சத்தை அமைதியை கொண்டு மாற்றி விடுவதாகவும் அல்லாஹு வாக்களித்திருக்கின்றான் என்று, முன் சென்ற சமுதாயத்தவர்களுக்கு எப்படி ஆட்சி அதிகாரங்கள் வழங்கப்பட்டதோ அதை போன்று நீங்கள் ஈமான் கொண்டவர்களாக இருந்தால், நீங்கள் நல்லமல்களை புரியக்கூடியவர்களாக இருந்தால் உங்களுக்கும் ஆட்சி அதிகாரங்களை வழங்குவோம் என்று அல்லாஹு ரப்பல் ஆலமீன் சொல்லிவிட்டு ஒரு கண்டிஷனை அதற்கு போடுகின்றான். அவர்கள் என்னோடு எதையும் இணை வைக்காது, என்னையே வணங்குவார்கள் என்கின்ற கண்டிஷனை அல்லாஹு போடுவதை பார்க்கின்றோம். அரசியல் பலத்தால் வென்றுவிடலாம் என்று நமக்கு சொன்னார்கள். அரசியலின் மூலம் வெற்றி பெறலாம், இஸ்லாமிய சமுதாயத்துடைய ஈடேற்றம் அரசியலில் இருக்கின்றது என்று சொல்லி அமைப்புகள் பல தொடங்கப்பட்டு அமைப்புகள் கொடிகள் என்று பல்வேறாக பல்கி பெருகக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். தலைவர்கள் எல்லாம் தங்களுக்கு ஒரு அமைப்பை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இடஒதுக்கீடு வெற்றியை தேடித்தரும் என்றார்கள், ஆனால் இருந்த இடஒதுக்கீடும் இல்லாமல் ஆகிவிட்டதோ என்று எண்ணக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கல்விதான் ஒரு வழி, இந்த சமுதாயத்துடைய ஈடேற்றம் கல்வியில் தான் இருக்கின்றது என்று சொல்லி அதை மட்டும் முக்கியத்துவப்படுத்தக்கூடியவர்களை பார்க்கின்றோம். எல்லாருடைய தேவைகளும் எல்லாமே தேவைதான், யாருடைய கண்ணோட்டத்திற்கும் எதிராக என்னுடைய கண்ணோட்டத்தை கொண்டு வந்து நிலைப்படுத்துவதற்காக நான் சொல்லவில்லை. ஆனால் வெற்றி நம்முடைய சக்தியால் அல்ல, அல்லாஹுடைய அருளால் மட்டும்தான் ஏற்படும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹு நமக்கு சொல்லுகின்றான், வெற்றி அடைய வேண்டுமா, வெற்றி அடைய வேண்டுமா, உங்களுடைய சோதனைகள் இருந்து வெளியேற வேண்டுமா, தளர்ந்து போய்விடாதீர்கள், தைரியத்தை கைவிடாதீர்கள், நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள், அல்லாஹ்வின் மீது உண்மையான ஈமான் கொள்ளுங்கள். எப்படி உங்களுடைய நாயகனின் மீது ஈமான் கொள்ள வேண்டுமோ அப்படி நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள். நல்லமல்களை செய்யுங்கள். எது உங்களுக்கு நல்லமல்களாக அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் கற்றுத் தந்திருக்கின்றார்களோ அந்த நல்லமல்களை நீங்கள் செய்யுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லித் தருகின்றான், முக்கியமாக அவனுக்கு இணை வைக்காமல் அவனை மட்டுமே நீங்கள் வணங்குங்கள். இப்படி நீங்கள் செய்தால் அல்லாஹுவின் மீது ஈமான் கொண்டு அல்லாஹும் அவனுடைய தூதரும் நமக்கு கற்றுத்தந்த நல்லமல்களை நீங்கள் செய்தால், அல்லாஹுவிற்கு இணை வைக்காமல் அவனை மட்டுமே நீங்கள் வணங்கினால், அப்படி நீங்கள் செய்தால் அல்லாஹு உங்களுடைய அச்சத்தை மாற்றுவான். திரும்பும் இடமெல்லாம் அச்சுறுத்தலாக எண்ணுகின்றீர்களா சகோதரர்களே? நிச்சயமாக இல்லை. நீங்கள் இதை செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய அச்சத்தை அல்லாஹு ரப்பல் ஆலமீன் மாற்றக்கூடியவனாக இருக்கின்றான். அல்லாஹு ரப்பல் ஆலமீன் உங்களுடைய பாதங்களுக்கு உறுதியை தரக்கூடியவனாக இருக்கின்றான். உங்களுடைய பாதங்களை நிலை நிறுத்துவான் அல்லாஹு ரப்பல் ஆலமீன். உங்களுடைய அச்சத்தை அமைதியை கொண்டு மாற்றுவான் அல்லாஹு ரப்பல் ஆலமீன். அல்லாஹு உங்களுக்கு ஆட்சி அதிகாரங்களை வாக்களிக்கின்றான். அவனை மட்டும் வணங்கி அவனில் ஈமான் கொண்டு நல்லமல்களை செய்து இணை வைக்காது நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் ஆட்சி அதிகாரங்களை நமக்கு தருகின்றான். முஸ்லிம் சமுதாயமே சோர்ந்து போய்விடாதீர்கள்.
முஸ்லிம் சமுதாயமே தளர்ந்து போய்விடாதீர்கள், தைரியத்தை கைவிடாதீர்கள். சோதனைகள் இதுவல்ல சோதனை, இதை விடவும் பெரும் சோதனையை மூசா நபியுடைய சமுதாயம் ஃபிரௌனிடத்திலிருந்து எதிர்கொண்டது. அல்லாஹுவின் அருளால் ஃபிரௌனை வெற்றி கண்டார்கள் அந்த சமுதாயம். நாம் கண்ட சோதனைகளை விட பல மடங்கு சோதனையை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுடைய குறைஷிகளிடம் இருந்து மக்காவுடைய மக்களிடம் இருந்து எதிர்கொண்டார்கள். துவண்டு போய்விடவில்லை, சோர்ந்து போய்விடவில்லை. பெரும் வெற்றியை, உலகம் கண்ட மிக பெரும் சாம்ராஜ்யத்தை இஸ்லாம் உருவாக்கியது என்பதை நாம் பார்க்கின்றோம். சோர்ந்து போய்விடாதீர்கள். சோதனைகளிலிருந்து விடுதலைக்கல்ல, சோதனைகளிலிருந்து இன்னும் பெரும் சோதனைகளுக்கு நீங்கள் தயாராகுங்கள். அல்லாஹ் வெற்றி தரக்கூடியவனாக இருக்கின்றான். அல்லாஹுடைய உதவி, அலா இன்ன நஸ்ரல்லாஹி கரீப், அல்லாஹுடைய உதவி உங்களுக்கு மிகவும் அருகாமையிலேயே இருக்கின்றது என்று எண்ணி நீங்கள் உங்களை துவண்டு போய்விடாமல் தைரியமாக எதிர்கொள்வோம். அல்லாஹ் வெற்றியை தருவானாக. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இரண்டு நாட்கள், நேற்று காலை 10 மணியில் இருந்து இன்று இரவு கிட்டத்தட்ட 7 மணி 8 மணியை நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம். 8 மணி வரை இங்கே அமர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை பார்வையிட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நிறுவனத்தை பொறுத்தவரையில் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதனுடைய லட்சியம் இந்த நிறுவனத்துடைய செய்திகளை மக்கள் மத்தியிலே கொண்டு சேர்ப்பதற்காக. இந்த நிறுவனம் எடுத்து வைக்கக்கூடிய செய்திகளை, இந்த நிறுவனத்துடைய பணிகளை மக்கள் மத்தியிலே எடுத்து வைப்பதற்காக. நீங்களெல்லாம் இங்கே வந்து வருகை புரிந்து இந்த நிறுவனத்துடைய பணிகளை பார்வையிட்டு இன்றைக்கு திரும்ப செல்ல இருக்கின்றீர்கள். 25 ஆண்டு காலமாக அல்ஹுதா நிறுவனம் என்ன சாதித்திருக்கின்றது என்பதை பார்த்து செல்லுகின்றீர்கள். உங்களுடைய பகுதிகளுக்கு இந்த செய்தியை நீங்கள் எடுத்து செல்லுங்கள். உங்களுடைய பகுதிகளுக்கு இந்த செய்தியை எடுத்து செல்லுங்கள். இன்னும் பயணிக்க வேண்டிய தூரம் நிறைய இருக்கின்றது அல்ஹுதாவிற்கு. இன்னும் பயணிக்க வேண்டிய தூரம் ஜம்மியத் அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸுக்கு இன்னும் நிறைய இருக்கின்றது. நிறைய கல்வி ஸ்தாபனங்களை நாம் உருவாக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. நிறைய பணிகள் நாம் செய்ய வேண்டியது இருக்கின்றது. வீரியத்தோடு புறப்படுவோம் இன்ஷா அல்லாஹ். இன்னும் பல சாதனைகளை சாதிக்க வேண்டியது இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை உறுதிப்படுத்தக்கூடிய, அநாதைகளுக்கு உதவக்கூடிய, தேவையுடையவர்களுக்கு உதவக்கூடிய, கல்வி பணிகளை அதிகரிக்கக்கூடிய பல பணிகளும் இன்னும் இருக்கின்றது. வீரியத்தோடு செயல்படுவோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய பாதங்களை உறுதிப்படுத்துவானாக, நம்முடைய பாதையை இலகுவாக்குவானாக. ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹசனத்தன் வஃபில் ஆஹிரத்தி ஹசனத்தன் வக்கினா அதாபன்னார் வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. ஜஸாகுமுல்லாஹ்.